தமிழ் ஹை ஸ்பீட் ஒன் ஃபிஃப்டி போர்ட்ஸ் பர் மினிட்ஸ் டிசம்பர் நைன்டீன் எயிட்டி ஃபைவ் ஸ்பீட் நம்பர் தேர்ட்டின் கேட்ரடி ஸ்டார்ட் தலைவர் அவர்களே தமிழ்நாடு மின்சார வாரியம் செயல்படும் முறைகளை குறித்து நடைபெறும் விவாதத்தில் பல உறுப்பினர்கள் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் பொதுவாக தமிழகத்தை பொறுத்தவரையில் மின்சார உற்பத்தியை விட அதன் தேவை மிகவும் அதிகமாக இருப்பதை போல இன்னும் நான்கு மடங்கு அதிகமாக இருக்கும் என்ற புள்ளி விவரத்தை நான் பத்திரிகையில் படித்தேன் ஆகவே அந்த அளவிற்கு மின்சாரத்தை உற்பத்தி செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன் மின்சார பற்றாக்குறை ஒருபுறம் இருக்க மின்சார வாரியம் நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்படியானால் நமக்கு தேவையான இன்னும் நான்கு மடங்கு மின்சாரத்தை உற்பத்தி செய்தால் நஷ்டமும் நான்கு மடங்கு இருக்கும் என்று நான் கருதுகிறேன் மின் வாரியத்தில் நஷ்டம் ஏற்படாமல் இருப்பதற்கான நடவடிக்கைகளை அரசும் மின்சார வாரியமும் எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்த விரும்புகிறேன் இந்த நஷ்டத்தை குறைக்க மின்சார கட்டணத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் அப்படி கட்டணத்தை அதிகப்படுத்தும் போது பாதிக்கப்படுபவர்கள் ஏழை எளிய மக்கள்தான் ஆகவே ஏழை எளிய மக்களும் விவசாயிகளும் பாதிக்கப்படாத வகையில் மின் கட்டணத்தை உயர்த்த வேண்டும் பல பெரிய தொழிற்சாலைகள் பல கோடி ரூபாய் மின் கட்டணத்தை கட்டாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது அந்த பெரிய தொழிற்சாலைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் நம் நாட்டில் மின்சாரத்தை பயன்படுத்துவது மிகவும் குறைவு வளர்ச்சியடைந்த நாடுகளுடன் ஒப்பிடும்போது அவர்கள் பயன்படுத்தும் மின்சாரத்தின் அளவில் ஐந்து சதவீதம் மின்சாரத்தை தான் நமது நாட்டில் நாம் பயன்படுத்துகிறோம் ஆகவேதான் சமுதாயத்தில் நலிந்தவர்களாக உள்ளவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமென்ற நல்ல நோக்கத்தோடு ஒவ்வொரு குடிசைக்கும் ஒரு விளக்கு என்ற திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம் இவ்விளக்குகளுக்கு மாதம் ஒன்றுக்கு இரண்டரை ரூபாய் வசூலித்து வந்தோம் இப்போது அதையும் வசூலிக்காமல் இலவசமாக மின்சாரம் அளிக்கிறோம் இதை நான் வரவேற்கிறேன் இதற்காக அரசை மனதார பாராட்டுகிறேன் ஆனால் இரண்டரை ஏக்கர் நன்சை நிலம் அல்லது ஐந்து ஏக்கர் புன்சை நிலம் வைத்திருக்கும் சிறு விவசாயிகளிடமிருந்து மின் கட்டணம் வசூல் செய்ய வேண்டியதில்லை என்று அரசு ஆணையிட்டிருப்பதில் சில சங்கடங்கள் இருக்கின்றன என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஏற்கனவே அவர்கள் ஐந்தாறு மாதங்களாக கட்டாமல் உள்ள பாக்கியை வசூல் செய்ய போகிறார்களா அல்லது தள்ளுபடி செய்ய போகிறார்களா என்று தெரிவிக்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன் தள்ளுபடி செய்ய போகிறார்கள் என்றால் ஏற்கனவே கட்டியவர்களுக்கு கொடுக்க போகிறார்களா என்பதையும் அறிய விரும்புகிறேன் இரண்டாவதாக ஐந்து ஏக்கருக்கும் குறைவாக நிலம் வைத்திருப்பவர்கள் சான்றிதழ் வாங்க வேண்டும் என்ற நிர்பந்தம் இருப்பதால் இதிலே சில சங்கடங்கள் வருகின்றன அந்த சங்கடத்தையும் போக்கி முழு நிவாரணம் சிறு விவசாயிகளுக்கு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் விவசாயிகளை பொறுத்தவரையில் அவர்களுக்கு போதிய மின்சாரம் உரிய காலத்தில் கிடைப்பதில்லை அவர்களுக்கு தேவையான மின்சாரம் கொடுத்து அவர்கள் உற்பத்தி செய்கின்ற பொருட்களுக்கு நியாய விலை கிடைக்க செய்தால் எந்த பிரச்சனையும் வரப்போவதில்லை விவசாயிகளுக்கும் சலுகைகள் கொடுத்து அவர்களுடைய நன் மதிப்பை பெற அரசு முயல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் பொதுவாக நாம் இன்னும் கூடுதலான மின் உற்பத்தியை இருக்க முடியும் என்று பலரும் சொல்கிறார்கள் ஏற்கனவே இருக்கின்ற அனல் மின் நிலையங்களில் முழு திறனும் பயன்படுத்தப்படவில்லை எல்லா அனல் மின் நிலையங்களும் தங்களது முழு சக்தியை பயன்படுத்தி உற்பத்தியை பெருக்கினால் இந்த பற்றாக்குறையை போக்க முடியும் என்று கருதுகிறேன் அது மட்டுமல்லாமல் நமக்கு தேவையான நிலக்கரி போதுமான அளவில் கிடைப்பதில்லை என்று தெரிகிறது கிடைக்கும் நிலக்கரியும் தரமானதாக இல்லை என்றும் சொல்லப்படுகிறது நிலக்கரி சுரங்கத்தில் நிறைய நிலக்கரி இருக்கிறது ஆனால் அவைகள் சேர வேண்டிய இடத்திற்கு வந்து சேர்வதற்கான வழிவகைகள் இல்லை என்று சொல்லப்படுகிறது இந்த இந்த எல்லாம் ஆராய்ந்து தக்க நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நம்முடைய நாட்டிலுள்ள நிலக்கரி போதுமானதாக இல்லை என்ற காரணத்தால் ஆஸ்திரேலியாவிலிருந்து உபரியாக வாங்கி வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று அறிகிறேன் இதை நான் பாராட்டுகிறேன் நம் நிலக்கரி தரத்திலே குறைவாக இருக்கிறபோது மாநில அரசு இவ்வாறு வெளிநாட்டிலிருந்து வாங்கி வைத்திருப்பதை நான் வரவேற்கிறேன் இதுபோல தமிழ்நாட்டில் மின் உற்பத்தி பெருக்குவதற்கான திட்டங்களை தீட்டி தமிழகம் தொழில்துறையில் முன்னணியில் நிற்க செய்வதில் நாம் கவனம் செலுத்த வேண்டுமென்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன் ஸ்டாப்